புலியூர் ஊராட்சிக்கு சொந்தமான பொதுக்குளத்தில் வருவாய்த்துறையினர் கூட்டோடு பல லட்சங்கள் மதிப்புடைய சவுட்டு மண் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் முத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதி புலியூர் ஊராட்சிக்கு சொந்தமான சுமார் 10 ஏக்கர் பரப்பளவிலான மிக பழமையான பொதுக்குளம் ஒன்று காரியமங்கலம் எல்லைப் பகுதியில் அமைந்துள்ளது. இக்குளத்திற்கு ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் மத்திய அரசின் திட்டமான மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டத்தின் கீழ் 100 நாள் பணியாளர்களை கொண்டு சீரமைக்கப்பட வேண்டிய திட்டத்தினை ஊராட்சி மன்ற தலைவர், வருவாய்த்துறையினர், ஊரக வளர்ச்சித்துறையினர் கூட்டோடு ஜேசிபி போக்லின் வாகனங்களைக் கொண்டு இரவோடு இரவாக டிராக்டர்கள் மூலம் லோடு ஒன்றுக்கு 1000 ரூபாய் வீதம் பல லட்சங்கள் மதிப்பிலான அரசுக்கு சொந்தமான கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட குளத்தின் கரைகளை பலப்படுத்த பயன்படுத்த வேண்டிய சவுட்டு மணலை கொள்ளையடித்து அரசுக்கு தெரியாமல் வருவாய்த்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறையினர் கூட்டோடு பல லட்சங்களை சுருட்டியுள்ள சம்பவம் தற்போது அமலமாகியுள்ளது. இரவில் மணல் கடத்தப்படுவதாக பகுதி மக்கள் கிராம நிர்வாக அலுவலருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அதற்கு கிராம நிர்வாக அலுவலர், குளத்தின் மணலை திருடவில்லை, மாவட்ட ஆட்சியரிடம் உத்தரவு பெற்ற பின்னரே இரவு நேரங்களில் எடுத்து செல்கின்றனர் என விஏஓ கூறியுள்ளார். இக்குளத்தின் சவுட்டு மணல் திருட்டு சம்பவம் குறித்து மாவட்ட நிர்வாகம் முறையான விசாரணை மேற்கொள்ள கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.